ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது நியூ திங் கிரியேட் ஆச்சு. இன்னைக்கு வீடியோல மேக்னெட்டிக் பென்சிலை வச்சு ஒரு சயின்ஸ் ட்ரிக் தான் பார்க்க போறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் கையில வச்சுக்கிறத பார்த்தா ஏதோ போலோ மிட்டாய் நினைச்சிருக்காங்க. இது மேக்னெட் தான். இது நான் அமேசான்ல இருந்து வாங்கக்கூட இதே மாதிரி நடுவுல ஹோல் இருக்கிற மாதிரியே பார்த்து வாங்கலாம். ஏன்னா இது நம்ம தியேட்டருக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி நடுவுல ஹோல் இருக்கிற மாதிரி மேக்னெட் தான் வேணும். இதை நான் தேடிக்கிட்டு அமேசான்ல இருந்து தான் வாங்கினேன். இதனுடைய லிங்க் வேணா உங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணாலும் வாங்கிங்க. இதுல பாத்தீங்கன்னா 50 பீஸ் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து 2 பீஸை விட்டு தனியா வச்சுட்டு மீதி இருக்கிற பாகத்தை இது மாதிரி சரிசமமா 4 பாகமா பிரிச்சுக்கிட்டேன். அடுத்ததா இது மாதிரி ஒரு கார்ட்போர்டை எடுத்துக்கலாம். அந்த கார்ட்போர்டை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வச்சு இந்த மேக்னெட்டில் ஒன்று எடுத்து இது மாதிரி நான் காட்டுற மாதிரி வச்சு அந்த மேக்னெட்டை ரெண்டு பக்கமே இது மாதிரி வச்சு சென்டராக மார்க் பண்ணிடலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்கேல் வச்சு இது மாதிரி ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ அடுத்ததா அந்த மேக்னெட் எவ்வளோ அளவு இருக்கோ அதை வச்சு ஸ்கேல் வச்சு அளவு எடுத்துக்கலாம். இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அந்த கோடு வச்சுருந்தீங்களா அதை வந்து மையமாக வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் வர்ற மாதிரி ரெண்டு டாட் வச்சிடலாம். இது மாதிரி 4 இடத்துல இது மாதிரி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம கோடு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதில் வந்து அந்த டாட்லாம் ஜாயின் பண்ணி இது மாதிரி ஒரு லைன் அடிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலேருந்து வச்சு ஒரு 1 இன்ச்சு தள்ளி வந்து இது மாதிரி ஒரு டாட் வச்சிடலாம். அடுத்த பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இது மாதிரி 2 டாட் வச்சிடலாம். இப்போ இது வந்து என்ன மெஷர்மெண்ட்டுன்றத நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக சொன்னால் தான் உங்களுக்கு விளக்கமாக புரியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த டாட் வச்ச இடத்துலேருந்து இது மாதிரி மேக்னெட்டை வச்சு அந்த மேக்னெட் அளவுக்கு இது மாதிரி இந்த பக்கம் ஒரு டாட் வச்சிடலாம். இது மாதிரி 4 பக்கமும் 4 டாட் வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாட்டை இணைச்சி இது மாதிரி கோடு போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த மேக்னெட் அளவுக்கு ஒரு 4 பாக்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ அந்த பாக்ஸ் வந்து இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எதை கட் பண்ணணுமோ அந்த மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹோலையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒயிட் பெயிண்ட் அடிச்சிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு அதில் இது மாதிரி பாட்டில் மூடி தான் இது. அதில் 3 நம்பர் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை எடுத்து இப்போ நான் காட்டுற மாதிரி இதில் இது மாதிரி வச்சு ஒட்டிடலாம். அடுத்ததா இது மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் தான். இது பறக்க போகுதுன்னு சொன்னதுனால இது உள்ள ஏதோ வச்சுட்டானோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது வந்து சாதாரண பென்சில் தான். அதை எடுத்துக்கிட்டு இது மாதிரி ரெண்டு பக்கமுமே இது மாதிரி ஷார்ப்பாக வந்து ஷார்ப் பண்ணால ஷார்ப் பண்ணிக்கலாம். இது ரெண்டு பக்கமே ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெண்டு பக்கமே செய்விக்கிட்டேன். இப்போ அதில் இந்த போலோ நம்ம பேர் மாதிரி மேக்னெட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது மாதிரி ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி சொன்னேன். இந்த ரிங் டைப் மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் மேக்னெட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் மேக்னெட்டு இப்போ எதிர்க்கிற மாதிரியும் இப்போ நான் காட்டுற மாதிரி அந்த பென்சிலில் செட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி செட் பண்ணிங்கன்னா தான் நம்ம அது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதிர்க்கிற மாதிரி செக் பண்ணி இப்போ அந்த எதிர்க்கிற மேக்னெட்டை எடுத்து இப்போ இந்த நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த பாக்ஸில் இது மாதிரி வச்சு ஒட்டிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வைக்கிற ரெண்டுமே எதிர்க்கிற மாதிரி இருக்கிற மேக்னெட்டை தான் வைக்கணும். அது மாதிரியே ரெண்டு மேக்னெட்டையும் வச்சு ஒட்டிக்கலாம். சரி, ஒரு பக்கம் செட் பண்ணிட்டோமே இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பென்சிலை எடுத்து மேலே வச்சேன். என்னாச்சுன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் வந்து மேலே மிதக்கிற மாதிரி நிற்கணும், ஆனால் இதில் நிற்கலை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டில் வந்து அளவு வச்சோம் இல்லைங்களா, அதில் ஏதாவது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேக்னெட்டை எடுத்து இப்போ நான் கொஞ்சம் நெருக்கமாக வச்சு செக் பண்ணேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது பாருங்களேன். இதில் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே ஹோல் கட் பண்ணக்குள்ள இந்த மேக்னெட்டினுடைய அளவை விட சின்னதாக வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ அதை சரி பண்ணுறதுக்காக இப்போ மேக்னெட்டினுடைய அளவு கரெக்டாக வர்ற மாதிரி 4 ஹோலுமே நெருங்கி வர்ற மாதிரி இது மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ அதை கட் பண்ணிக்கிட்டு பழையபடியே அதே மாதிரி எதிர்க்கிற மாதிரி வச்சு இப்போ ரெண்டையும் வச்சு செட் பண்ணிடுறேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு தடவை வச்சு பார்த்துருவோம். இப்போ வைக்கிறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ நான் அந்த அளவில் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் அதை ஒரு வேளை நான் கரெக்டாக வச்சிருந்தா முதல்ல கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். அதனால இந்த அளவு மாறாமல் இருந்தால் தான் நமக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகும். அதனால நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த போர்டினுடைய அளவு என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மேக்னெட்டினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்குது. இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கும் கம்மியாக இருந்தது, ஆனால் சென்டிமீட்டரில் 2 சென்டிமீட்டர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டினுடைய அதாவது அந்த போர்டினுடைய முழு அளவு பார்த்தீங்கன்னா குறுக்கு அளவு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே போல் இந்த போர்டினுடைய நீட் அளவு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் வந்து எவ்வளோ அகலத்தை வச்சுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு மேக்னெட்டும் அந்த 4 மேக்னெட்டில் ஒரு மேக்னெட் வந்து 1 இன்ச்சு அளவில் இருக்குது ஒவ்வொரு மேக்னெட்டும். அவ்வளோதான், இது ஓவரால் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நீங்கள் செட் பண்ணக்குள்ள இந்த மேக்னெட்னா இதே மாதிரியே அளவு வச்சுக்கலாம். பட் நீங்கள் வேறு ஏதாவது சைஸில் அளவு மாறுது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அந்த மேக்னெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் செட் பண்ணணும். ஆனால் இந்த சைஸ் மேக்னெட்டுக்கு இந்த அதாவது 2 சென்டிமீட்டர் இடைப்பட்ட கேப் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அடுத்ததா இதே மாதிரி 2 மேக்னெட் அடுத்து இருக்கிற 2 மேக்னெட்டை இப்போ பார்த்தீங்கன்னா ஈர்க்கிற மாதிரி அந்த பென்சிலில் நம்ம வச்சு பார்க்கல ஈர்க்கிற மாதிரி இருக்கிறத வந்து இதில் ஒட்டிக்கலாம். இப்போ நான் ரெண்டுத்தையும் ஒட்டி ப்ளூ வச்சு ஒட்டிடுறேன். இதை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பென்சிலை வச்சு முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அது மேலே மிதக்க விட்டால் மிதக்குதான்னு பார்ப்போம். என்னங்க இது நிற்கவே மாட்டேது.
என்னப்பா நீ ஆகாயத்துல பறக்கணும்னு சொன்ன ஒன்றும் பறக்கவே மாட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. பட் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம மேக்னெட்டுடைய எதிர்ப்பு சக்தியை வச்சு தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். இதில் வந்து எப்படி மேக்னெட்டுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குதோ அதே போல் நார்த்து சவுத்துன்ற போலில் ஈர்ப்பு சக்தியும் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நாம் மேலே இதுமாதிரி மிதக்க விடக்குள்ள நார்த் போலும் சவுத் போலும் கொஞ்சம் தள்ளனா கூட அதை ஈர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அது ஸ்டெடியாக நிற்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அது எந்த பக்கம் ஈர்ப்பு சக்தியில் அந்த பென்சில் நகருதோ அந்த இடத்துல இப்போ நான் விரலை வச்சு காட்டுறேன் பாருங்க, சின்னதாக ஒரு தடுப்பு வச்சோம்னா போதும் இப்போ பென்சில் வந்து அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் விரலில் வைக்கிறேன் பாருங்க எப்படி மிதக்குன்னு மட்டும் பாருங்களேன், பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படி தனியாக எதுவும் மிதக்கிற மாதிரி அப்படி என்ன சொல்றது ஒரு மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிங்க. அதை வந்து இப்போ சிசரால் நான் காட்டுற மாதிரி கட் பண்ணி இது மாதிரி வளைவாக பெண்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் இது மாதிரி ஒயிட் பெயிண்ட் வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து க்ளூ வச்சு இப்போ நம்ம மேக்னெட்டுக்கு சென்டராக பார்த்து இதை ஒட்டிடலாம். இப்போ இதில் வைக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்களேன், சான்ஸே இல்லைங்க, எவ்வளோ அழகாக மிதக்குது பாருங்களேன், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி இது இவ்வளோ அழகாக மிதக்கிற இது மாதிரி தான் நம்ம கையால் கொஞ்சம் ஷேக் ஆகக்குள்ள பார்த்தீங்கன்னா லைட்டாக அது விழத்தான் செய்யும். ஆனால் அது நம்ம ஸ்டெடியாக வச்சு நம்ம கையில் ஆட்டாமல் கொள்ளாமல் விட்டுட்டோம்னா நீங்கள் இவ்வளோ நேரம் விட்டாலும் சரி அந்த மேக்னெட் இப்படியே தான் மிதக்கினே இருக்கும். இப்போ பாருங்களா அது எப்படி இருக்குன்னு, நான் எதிரிலேருந்து வச்சு பார்க்கல பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்படி எனக்கு வச்சு பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுச்சு, இப்போ பாருங்கள் அது மிதக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னு, சரி கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை தான். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இது மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து மடக்கிட்டேன், அதை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை இது மாதிரி ரெண்டாக மடக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா பறவையினுடைய ரக்கம் மாதிரி இது மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிட்டேன். அதை எடுத்துகிட்டு போய் இப்போ அந்த பென்சிலில் ஒட்டிட்டேன். இப்போ அதை வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பறவை பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே, இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மேஜிக் பென்சில்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.